எனக்கு என்ற வாழ்க்கையில எனக்கு குழந்தை இல்ல, தங்கச்சி வாழ்க்கைக்கு வீட்டுக்காரர் இல்ல, நான் அவ குழந்தைய நான் வளர்த்திட்டு இருக்கிறேன், தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கும் குழந்தை இல்ல. அப்படி எங்க கூட பிறந்தவங்க நாங்க மூணு பேருமே குழந்தை. இவங்க உங்களுடைய எப்படி இருக்கணும் ஜோதிடர்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, விவரம் தெரிஞ்சவங்க இந்த பெண் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா. இதை சொல்லியிருக்காங்களா? நீங்கள் இப்போ கேட்டால் சொல்லுவாங்கம்மா. அதுக்கு என்ன பண்ணலாம்? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவீங்க? இல்லைம்மா, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். ஆமாம், எப்போ இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி குடிக்காதீங்கம்மா. இந்த பெட் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எவர் சில்வர் பாட்டில். இது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போடணும்மா, ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி பாட்டில் தண்ணி குடிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்மா, பழனிக்கு போகிறாங்க இல்லையா, அது மாதிரி போகும்போது அன்னதானம் கொடுக்கலாம். இல்லை தினமும் உங்கள் கையால் சமைச்சு யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்கம்மா, பெரிய மாற்றம் ஏற்படும். ஆமாம், இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் பெண்ணோட மரணம்மா, துர்மரணம். நம்பர் ரெண்டு வந்து வட்டி தொழில்மா. வட்டி 100% வட்டி தொழிலால் ஏற்படக்கூடியதும்மா. அவ்வளோதான், நான் சொல்கிறது உண்மைம்மா. சரி.